வணக்கம் நண்பர்களே, நம்ம சேனலில் ஓய்வூதியர்கள் பயன்பெறக்கூடிய வகையில் பல வீடியோக்களை வரிசையாக அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். இந்த வீடியோவில் இன்று 31/5/2024 ஓய்வூதியர்கள் சார்ந்து புதிய அறிவிப்பு வந்து வெளியாகி இருக்கிறது. இந்த ஓய்வூதியர்கள் வந்து பின்பற்ற வேண்டிய நடைமுறை என்ன, இந்த அறிவிப்பு யார் யாருக்கு பொருந்தும் என்பது சார்ந்த விவரங்களை பார்க்கலாம். மத்திய மற்றும் மாநில அரசில் பணிபுரிந்து ஓய்வு பெறக்கூடிய நபர்களுக்கு ஒவ்வொரு மாதமும் பென்ஷன் பணம் வழங்கப்படும். அதேபோல பென்ஷன் வாங்கக்கூடிய நபர்கள் இறந்துவிட்டால் அவருடைய குடும்பத்தினருக்கு தொடர்ந்து ஓய்வூதியம் வந்து வழங்கப்படும். இந்த நிலையில் அவ்வாறு ஓய்வூதியம் பெறக்கூடிய நபர்கள் ஆண்டுதோறும் தங்களுடைய வாழ்க்கை சான்றிதழை சமர்ப்பிக்க வேண்டும். அதற்கு குறிப்பிட்ட கால அவகாசமும் வழங்கப்படும். அந்த கால அவகாசத்திற்குள் ஓய்வூதியர்கள் மற்றும் குடும்ப ஓய்வூதியர்கள் தங்களுடைய வாழ்க்கை சான்றிதழை சமர்ப்பிக்க வேண்டியது கட்டாயம். இந்த ஆவணத்தை சமர்ப்பிப்பதன் மூலம் ஓய்வூதியர் உயிருடன் உள்ளார் என்பதையும் இதில் முறைகேடுகள் எதுவும் நடைபெறவில்லை என்பதும் உறுதிப்படுத்தப்படுகிறது. இந்த நிலையில் ஓய்வூதியர்கள் வாழ்வாதார சான்றிதழை சமர்ப்பிக்க வேண்டுமென கணக்கு மற்றும் கருவூலத்துறை அறிவுறுத்தியுள்ளது. இது குறித்து புதுச்சேரி அரசினுடைய கணக்கு மற்றும் கருவூலத்துறை சார்பில் வெளியிடப்பட்ட செய்திக்குறிப்பில், புதுச்சேரி அரசினுடைய கருவூலக அலுவலகங்களின் மூலம் ஓய்வூதியம் பெறக்கூடிய ஓய்வூதியர்கள் மற்றும் குடும்ப ஓய்வூதியர்கள் 2024 வாழ்வாதார உறுதி சான்றிதழை மே மாதம் 2 முதல் 31 அதாவது இன்றுக்குள் சமர்ப்பிக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த வாழ்வாதார உறுதி சான்றிதழை நேரில் வந்தோ முறைப்படி அரசிதழில் பதிவு பெற்ற அதிகாரிகள் அளித்த சான்றிதழ் மூலமாகவோ அல்லது இந்திய அரசினுடைய ஜீவன் பிரமாண் போர்ட்டல் மூலமாகவோ அல்லது தபால் நிலைய அலுவலகத்தின் வாயிர் சேவையை பயன்படுத்தியும் அனுப்பி வைக்கலாம். வாழ்வாதார உறுதி சான்றிதழை சமர்ப்பிக்க தவறினால் ஓய்வூதியர்கள் மற்றும் குடும்ப ஓய்வூதியர்களுக்கு மேற்கொண்டு ஓய்வூதியம் வழங்க இயலாது. மேலும் விவரங்களுக்கு கணக்கு மற்றும் கருவூலத்துறையினுடைய இணையதளம் www.dat.py.gov.in பார்க்க வேண்டும் என்று செய்திக்குறிப்பில் கூறப்பட்டிருக்கிறது. இந்த வீடியோ சார்ந்த உங்களுடைய கருத்துக்கள் மற்றும் சந்தேகங்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்குள்ள லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களினருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம். நன்றி.